செய்கிறேன் நன்றி வணக்கம் வாங்கய்யா எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி ஒரு அருமையான வட்டி மண்டபத்தினுடைய நடுவராக விற்றிருக்கிற எங்கள் போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் பிறந்தகை அவர்களே எனது அணியினுடைய சார்பாகவும் எதிரணியின் சார்பாகவும் பேசுவதற்காக வருகை இருந்திருக்கிற சான்றூர் பெருமக்களே நாமக்கல் மாவட்டத்தினுடைய முதல் புத்தக திருவிழா அல்ல இது முதன்மையான புத்தக திருவிழா என்று போற்றுகிற அளவிற்கு ஒரு அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அலுவலகப் பெருமக்களே ஒரு அருமையான நிகழ்வை கேட்பதற்காக வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே எங்கள் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் நாமக்கல் கம்பன் கழகத்தினுடைய செயலர் அரசு பரமேஸ்வரன் ஐயா அவர்களே நகைச்சுவை மன்றத்தை நிறுவியிருக்கிற போற்றுதலுக்குரிய ஐயா அவர்களே ஏனைய சான்றோர்களே உங்கள் அத்துணை பெயரையும் வணங்கி மகிழ்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் நடுவர் அவர்களே இலக்கியங்களை கற்பது இன்புற்று மகிழ்வதற்கா அல்லது பின்பற்றி வாழ்வதற்கா என்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க ஐயா இலக்கியங்களை கற்கிறதுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு செயலை நம்ம வாழ்க்கையில் படிக்கணும் அல்லது பின்பற்றணும் அப்படின்னா கூட அது மனசுக்கு மகிழ்ச்சியை தர்றதாக இல்லாட்டி அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது இப்போ முதல்ல அது நமக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தருவதாக இருக்கணும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறனே எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் பள்ளி என் கூட படித்த ஒரு நண்பர் உண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் வீட்டுக்காக புதுசாக வீடு கட்டி ஒரு கிரக பிரவேசம் பண்ணியிருந்தாருங்கய்யா அதை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அவர் வீடு எப்படின்னா சினிமாக்களில் பார்க்குற மாதிரி ஹாலில்யே மேலே மாடிக்கு போகிற மாதிரி வாசப்படி வச்ச வீடு உடைய நண்பர் என்ன பண்ணார் ரொம்ப வேகமாக வாங்க மாடியில் போய் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு என்னோட நண்பருடைய மனைவி சகோதரி கீழே வாங்க டீ சாப்பிடலான்னாங்க நான் என் நண்பரோட இறங்கி கீழே வந்துட்டேன் என்னுடைய செல்ஃபோனை மாடியில் வச்சுட்டு வந்துட்டேன் என் நண்பருக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தை அந்த பாப்பா அவனை தெரிஞ்சுட்டு இருந்தா அவளை கூப்பிட்டு சொன்னேன் டே பாப்பா மாமா செல்ஃபோனை மாடியில் வச்சுட்டு வந்துட்டேன்டா நீ போய் எடுத்துகிட்டு வாடான்னு அவர் பதில் சொன்னால் பாருங்கள் உங்களுக்கு வேற வேலையே இல்லை மாமா எப்போ வந்தாலும் எனக்கு வேலை சொல்கிறதா உங்கள் பிழப்பு கால் வலி கெண்டு போயிட்டேன் நானும் என்னுடைய நண்பரும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அஞ்சாறு குழந்தைங்க வர்றாங்க இப்போ என்ன நடக்குது இந்த குழந்தை மாடிப்படியில் ஓடுறா அந்த குழந்தைங்க விரட்டுறாங்க திரும்ப இந்த பக்கம் ஏறி இறங்குறா ஒரு பத்து தடவை செஞ்சுட்டா எனக்கு பார்த்தோன்னா மனசில் ஒரு பெரிய நான் ஒரு தடவை தான் மாடிப்படிக்கு ஏற சொன்னேன் கால் வலிக்கும்னா ஆனால் இப்போ பத்து தடவை ஏறி இறங்கிட்டா அவளை நான் ஒரு கேள்வி கேட்டேன் இங்கே வாடா நான் ஒரு தடவை தானே மாடிக்கு ஏற சொன்னேன் கால் வலிக்கும் சொன்னேன் ஆனால் இப்போ பத்து தடவை ஏறி இறங்குறிய இப்போ கால் வலிக்கலையான்னு கேட்டா சில சமயங்களில் குழந்தைகள் நமக்கு பெரிய பாடம் சொல்லி கொடுக்கும் அந்த குழந்தை என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா மாமா நீங்க சொன்னது வேலை இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது விளையாட்டுனா நீங்க சொன்னது வேலை இப்ப நடக்கிறது விளையாட்டு நடுவர் அவர்களே செயல் ஒண்ணுதான் ஆனால் அதையே மனதிற்கு மகிழ்ச்சி தராத வேலையாக இருக்கிற பொழுது பின்பற்றுவதற்கு கடினமாக இருக்கிறது என்ன எளிமையா சொல்றாருந்தா மாமா ரயில்ல வர்றாரு போய் கூட்டுவாடா வேலை இல்லை போ அவர் மகளும் வருதுரா நான் போயிட்டு வரேன் ஆ எதுக்குமே மகிழ்ச்சி என்பது ரொம்ப முக்கியம் ஆமா நீங்க பாரதி ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொன்னா நான் ஏன் ஒரு மிகப்பெரிய கவிஞனாக மாறினேன் அப்படின்னு கேட்டு ஒரு விஷயம் சொன்னான் எனக்கு முதல்ல மகிழ்ச்சி இருந்தது பாண்ணா எங்க மகிழ்ச்சி இருந்தது சுண்ணம் எடிப்பாரின் சுவை மிகுந்த பாட்டினிலும் பண்ணை மடவார்தம் பழகு தமிழ் பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாம் ஒழிக்க கொட்டி இசைத்திடும் ஓர் கூட்டமுத பாட்டினிலும் நெஞ்சை பரிகொடுத்தேன் பாவியேன் என்று பாரதி எழுதினான் இப்ப முதல்ல இலக்கிய வாசிப்பு என்பது நாம் நெஞ்சை பறிகொடுப்பதாக இருந்தால்தான் அதை நம்ம வாசிப்போம் மேடையில் நிறைய பேர் சொன்னாங்களே கற்க கசடரை கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகவல் சொன்னாங்கல்ல ஐயா கடைசியில நிற்கணும் தான் வள்ளுவர் சொன்னாரு ஆனா இந்த திருக்குறளுடைய உண்மையான உயிர் எங்கே இருக்கு தெரியுங்களா உண்மையான அந்த ஏழு சீருக்குள்ள ரெண்டு சீர்ல தான் உயிர் இருக்கு எங்கே உயிர் இருக்குன்னா கசடர கற்கனர் ஒரு நூலை கசடர கற்கிறதுங்கிறது எப்ப வரும் தெரியுங்களா அந்த நூலின் மீது நமக்கு ஒரு ஆர்வமான ஈடுபாடும் அந்த நூலை வாசிக்க வேண்டும் என்கிற மகிழ்ச்சியும் இருந்தாலுடைய எந்த நூலையும் நம்ம கசடரை கற்க மாட்டோம் கசடரை கற்றாத்தம் வைக்கிற வேலை எல்லாம் அமையும் அப்ப முதலில் உங்கள் கையை பிடித்து நூலுக்குள் இழுத்து செல்வது உங்கள் மனதை நூலில் இருத்துவது மகிழ்ச்சி படுத்துவது என்று தான் எந்த நூலையும் வாசிப்பதில் பயன் என்பது இருப்பதாக இருக்காடி இருக்காது சொல்லவா சில சமயங்கள்ல நமக்கு மகிழ்ச்சி தரலனு வச்சுக்கோங்க அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு உருவாக்கும் அது மேல ஒரு பெரிய வெறுப்பையே இப்போ நீங்க பாரதி சின்ன குழந்தையா இருந்தப்ப அவங்க அப்பா கொண்டு போய் இங்கிலீஷ் படிக்க விடுறார் எங்க திருநெல்வேலியில பாரதி புலம்புறம் என்ன புலம்புறம் நெல்லையூர் சென்று அவ்வூனர் கலைத்திறன் நேருமாறு எந்தை பணித்தான் போய் இங்கிலீஷ் படிடான்னு எங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சார் அதுக்கு ஒரு ஓமை சொல்றான் எப்படினா எப்படின்னா ஒரு சிங்கத்தை கூப்பிட்டு புள்ள சாப்பிட்றான்னு சொன்ன மாதிரி ஒரு அந்தனர் விட்டு பையனை கூப்பிட்டு கரியாவரம் பண்ணிட்டு வாடான்னு சொன்ன மாதிரி எங்கள் அப்பா என்னைய கூப்பிட்டு போய் ஆங்கிலம் படிச்சிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சார் அவர் சொல்றான் அருமையான மயிலை விட்டு அற்ப ஆங்கில கல்வியை மனது நோக்குமோ என்று பாரதி பேசினான் பேசிட்டு சொன்னா எந்தைக்கோ செலவு பல்லாயிரம் சேர்ந்தது எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அன்னைக்கும் தான் இருந்திருக்கு எங்கள் அப்பாவுக்கு செலவு ஒரு ரூபா ரெண்டு இல்லை பல ஆயிரம் செலவு சேர்ந்தது எனக்கோ எல் துணை அளவும் பயன் காண்கிறேன் எனக்கு அந்த கல்வினால ஒரு துளி எல் அளவு கூட எனக்கு பயன் கிடைக்கல எப்படி சொல்றது விளையாட்டாக சொல்லலை இந்த உண்மை சத்தியந்தாங்கிறத நாற்பதாயிரம் கோயில்களில் சத்தியம் செய்து சொல்லுவேன் என்று சொன்னவன் பாரதி என்ன காரணம் தந்தை பின்பற்று என்று கட்டளையிட்ட பொழுது பாரதியால அதை பின்பற்ற முடியல ஏன்னா அது அவர் மனசுக்கு மகிழ்ச்சியை தரல அதே பாரதி அதே ஆங்கிலத்தில் பிற்காலங்களில் செல்லி என்கிற ஒரு அருமையான புலவனுடைய கவிதைகளை வாசிக்கிறான் அந்த கவிதைகள் படிக்க 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 பாரதிக்கு அதன் மீது ஒரு பெரிய இன்பமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது பாரதி என்ன எந்த ஆங்கில கல்வியை அற்பர் கல்வி என்று பாரதி மிக மோசமாக திட்டினானோ அந்த ஆங்கிலத்தில் செல்லி எழுதிய கவிதைகளை வாசித்ததற்கு பிறகு அது அவன் மனதிற்குள் மகிழ்ச்சியை தந்ததால் பிற்காலங்களில் தன்னை செல்லிதாசன் என்று அமைத்துக் கொண்டு இலக்கியங்களை படைக்கிறான் என்றால் சில சமயங்களில் நல்லதாக இருந்தால் கூட அது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை இன்பத்தை தரவில்லை என்றால் அதை உங்களால் பின்பற்ற இயலாது என்பதுதான் எங்களுடைய வாதம் ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறேன் இந்த உலகத்துல ஒரு கமணபதி சொன்னீங்க கம்பனை ஆழ்ந்து தோய்ந்து படித்தவர் ரசிக்க மணி டி கேசி அவர் அந்த கம்பன்ல ஒரு முன்னுரையில் எழுதுற டி கேசினா யாரு வச்சுக்கோங்க டி கே ஆமா ஏன்னா சுருக்குமா சொல்லி சொல்லி முழு பேரை மறந்து போகுது அதுக்காக தான் அவரு கம்பராமண ரசனைன்னு ஒரு புத்தகத்தில் ஒரு செய்தி எழுதுறார் இலக்கியம் படிப்பது எதற்கு என்றால் அனுபவித்து ரசிப்பதற்குத்தான் ஒரு வார்த்தை சொல்றார் எதை போலன்னு ஓமை சொன்னார் எப்படி மலரில் இருந்து தேனை எடுத்தாலும் கூட திரும்ப திரும்ப மலரை தேடு வண்டு போகிறதோ அதை போல இலக்கியம் என்பது நமக்கு மிகப்பெரிய ரசனையை தருவதாக இருக்க வேண்டும் என்று சொன்ன டி கேசி வாழ்க்கையில் ஒரு சம்பவம் முடிச்ச ஒரு சம்பவம் நடந்தது அவரை ஒரு முறை ஜனாதிபதி மாளிகைக்கு கூப்பிட்டாங்க ஜனாதிபதி மாளிகை போய் இருந்து தூளிப் கார்டன் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்து அப்படி சந்தோஷமா வந்தார் தென்காசிக்கு வந்துட்டார் அவர்ட வேலை பார்த்தான் அவனை கூப்பிட்டு சொன்னாருங்க பாரு ஜனாதிபதியே கூப்பிட்டுட்டார் நான் ஜனாதிபதி மாளிகெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் ஆனால் நீ என்னை வீட்டு கூப்பிட மாட்டேங்கிறியாப்பான்னு வருத்தப்பட்டார் அவன் வீடு ஒரு ஓலை குடிச கூப்பிடா அப்படின்னா உட்கார வைக்கிறது கூட நாற்காலி கிடையாது அவனுக்கு ரொம்ப வருத்தம் இவர் கூப்பிடலேங்கிறார் நம்மளால கூப்பிட முடியாது டிகேசி சொன்னார் இவர் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இன்னைக்கு சாயந்தரம் நான் உங்க வீட்டுக்கு வரேன் போயிட்டார் ஓலை குடிசை மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி வர்ற அளவுக்கு அது குடிசை உட்கார இடம் இல்லை நாற்காலி இல்லை இந்த கல்லியம் பலக இருக்குல்ல அந்த பலகையை தூக்கி போட்டு எதிர்த்த மாதிரி டிகேசி கேசி அந்த வேலைக்காரன் ஏற்ற மாதிரி உட்கார சொன்னார் சொல்லிட்டு சொன்னார் இங்கேவா உட்காரு பெரிய ஜனாதிபதி மாளிகை பெரிய ஜனாதிபதி மாளிகை என்ன பெரிய ஜனாதிபதி மாளிகை அதுல ஒரு கம்பன் பாட்டு சொல்ல முடியல கம்பன் பாட்டு சொல்லி மகிழ்ச்சி அடைய முடியாட்டி அது ஜனாதிபதி மாளிகை இல்லாத நரகம் இங்கேவா எதிர்த்த மாதிரி உட்காரு நான் உனக்கு ஒரு கம்பன் பாட்டு சொல்கிறேன்னு எங்கு கம்பன் பாடல் ரசித்து சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தை சொர்க்கம் என்று நினைத்த பெருமை டிகேசி கே சி என்றால் அவர் மாதிரி ஆள் இல்லாட்டி கம்பராமாயணம் இல்ல கம்பன் அமைப்புகள் இல்ல இந்த ரசனை தான் பெருசா இவர் நாரூல இருந்து வர்றார் இவர் செல்ல கண்டு நாரூல் எங்களுக்கு என்ன பெரிய வருத்தம்னா இப்ப நான் சொல்றது ஒரு மருத்துவாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்க ஊர்ல பெரிய புகழ் பெற்ற ஒரு கவிஞர் இருக்கிறார் அவர் பேர் கவிமணின்னு பேரு ஆமா அவர் ஒரு முதல்ல சொன்னவர் ரசிகமணி மும்மணிகள் இருக்காங்க நீங்க வேட்டுக்கு உசுல மணி அப்படி இப்படி ரசிகமணி கவிமணி பண்டிதமணி பண்டிதமணி பண்டித செட்டியார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ரசிகமணி டி கே சிதம்பரநாதன் முதலியார் இப்போ இவர் ஊர் வந்து கவிமணி கவிமணி ஐயா நான் இருக்கேன் ரசிகமணி சொன்னேன் இப்போ கவிமணி ஒரு பாட்டு சொல்றாரு எப்போ ஊர்ல இருந்து அதை எதிர்த்து பேச வந்திருக்காரு எனக்கு வருத்தம் அவர் சொன்னார் இங்க பாரு பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி எடா அவன் பாட்டை ஒருவன் பண்ணோடு பாடினானே எடா கேட்டு கிருகிருத்து போனேனே உளறிமொழி பொறுப்பாயடா என்று இலக்கியத்தில் தோய்ந்து போன கவிமணி போன்றவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லி எங்கேயோ இருந்தே இனம் கடந்து மொழி கடந்து சமயம் கடந்து வந்த ஜி யு போப் திருவாசகத்தை படித்து கண்ணீர் விடுகிறார் என்றால் இது அத்துணைக்கும் காரணம் இலக்கியங்கள் வாசிப்பது தான் பின்பற்றுவதற்கு என்று சொன்னால் அவை வெறும் சட்ட நூல்களாக போய்விடும் சட்டங்கள் தான் பின்பற்றுவதற்கு பின்பற்றுவதற்கு என்று திருக்குறளை எழுதிய வள்ளுவர் கூட இன்புறுவதற்கு என்று ஒரு காமத்துப்பாலை வைத்திருந்தார் என்கிற செய்தியை சொல்லி நடுவர்களை அடிகளார் தலைமையில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது திருவள்ளுவருக்கு எது பெருமை என்று அறத்துப்பாலா பொருட்பாளா இன்பத்துப்பாலா பாலா ராமகிருஷ்ணன் பேசுறார் பழைய ராமகிருஷ்ணன் அடிகளார் கடைசி அவர் தீர்ப்பு சொன்னார் ராமகிருஷ்ணனுக்கு திருமணம் ஆகல அவர் பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகல இன்னும் நானும் ஒரு மடத்தினுடைய சமய தலைவர் துறவி ரெண்டு பேருக்குமே இன்பத்துப்பால் என்னன்னு தெரியாது ஆனால் வள்ளுவர் எழுதிய இன்பத்து எங்கள் ரெண்டு பேராலும் ரசிக்க முடிகிறது சொன்னால் அந்த இலக்கியம் இன்புறுத்துவதை நோக்கமாக கொண்டு நின்றதால் தான் இன்று வரைக்கும் ஜெயித்து நிற்கிறது என்று அடிகளார் சொல்லுகிறார் என்றால் இலக்கிய வாசிப்பு என்பது இன்புற்று மகிழ்வதற்குத்தான் இன்புற்றால் தான் கசடர கற்க முடியும் என்பதாக சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே வாங்க